இது நம்ம வாசல் நாளும் கதைப்போம் நாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிவடைந்துவிடும். இந்த உலகமும் ஒரு நாள் முடிவடைந்துவிடும். எதுக்கும் ஒரு ஆரம்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு முடிவும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். அது தனி நபரை பொறுத்தளவுக்கு, நம்மளை பொறுத்தளவுக்கு. அதேமாரி முழு உலகமும் கூட ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்துடும். இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு தோற்றம் ஆரம்பம் இருந்ததோ அதே போல் அதுக்கு ஒரு முடிவும் இறைவன் வைத்திருக்கிறான். அந்த முடிவுக்கு பிறகு இந்த மனிதர்கள் அனைவரையும் எழுப்பி இறைவன் மீண்டும் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய ஒரு நாள், நியாய தீர்ப்பு நாள், இறைவனுடைய உதவியால் இறைவனுடைய அருளால் அப்படி ஒரு நாள் வரவிருக்கிறது. அந்த நாளிலே அங்கே கடுமையான வெயிலிலே நாம் எல்லோரும் நிறுத்தப்படுவோம். அப்பொழுது இறைவன் கொடுக்கக்கூடிய நிழல் மட்டும்தான் இருக்கும், அதை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அந்த நிழலில் இறைவன் ஏழு வகையான மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கின்றான். அந்த நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே, அந்த கடுமையான ஒரு வெப்பத்திலே, நிழலே இல்லாத அந்த சூழ்நிலையில் இறைவனுடைய நிழல் கிடைப்பதற்கு, அதை தகுதியுடையவர்களாக ஆவதற்கு ஏழு வகையான மனிதர்களை பற்றி இறைவன் சொல்கின்றான். நபிகள் நாயகம் அவர்கள் அதை விளக்கி சொல்கின்றார்கள். முதலாவதாக நீதிமிக்க அரசர். அரசர்கள் அவங்க வச்சதுதான் சட்டம், என்ன வேணாலும் செய்யலாம், நீதமாகவும் நடந்து கொள்ளலாம், அநீதியாகவும் நடந்து கொள்ளலாம். அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி சூழ்நிலையில் இறைவனுக்கு பயந்து ஒரு நீதிமிக்க ஆட்சியை நடத்தினால், நீதிமிக்க அரசனாக அவர் வாழ்ந்தால், அவருடைய ஆட்சியை அவர் நடத்தினார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த சூழ்நிலையில் இறைவன் தன்னுடைய நிழலை அளிக்கின்றான். இது முதல் வகையான மனிதர்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து யுக முடிவு நாள், உலக முடிவு நாள் வருது, அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் யாரெல்லாம் நீதிமிக்க அரசர்களாக, நீதிமிக்க ஆட்சியாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் முதல் வகையை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக இறை வழிபாட்டில் திகழ்ந்திருக்கக்கூடிய, திளைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள். ஏன் இந்த இளைஞர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், இளம் வயதில் அவர்கள் இஷ்டம் போல ஆடுறது, ஓடுறது, விளையாடுறது, கவனமற்று இருக்கிறதுங்கிறது இயற்கையான விஷயம், நடக்குது. அதையும் தாண்டி எந்த இளைஞன் அல்லது இளைஞர்கள் இறை வழிபாட்டில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களுக்கு இறைவன் நாளை மறுமையிலே நிழல் இல்லாத அந்த சூழ்நிலையில் அந்த இரண்டாவது வகையாக இறை வழிபாட்டில் தன்னுடைய காலத்தை கடத்திய இளைஞர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. மூணாவது விஷயம் அதோட தொடர்புடையதுதான், இறை இல்லத்தோடு எப்போதுமே தொடர்பு இருக்கக்கூடிய இதயத்தை கொண்டவர்கள். இது எல்லாரும் வந்துடும், அது முதியவர்களும் அதில் வந்துடுவாங்க. ஆனால் இளமைக்கு தனி ஸ்பெஷாலிட்டி கொடுத்து இறைவன் வந்து அதை இரண்டாவது வகையில் தனியாக சொல்லியிருக்கான். ஏன்னா இளமையதில் அவங்க வர்றதுங்கிறது இறை அருள் இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி பொதுவாக இளம் வயசில் எப்படி வேணாலும் இருந்துட்டு அப்புறம் காலம் முடிஞ்ச பிறகு கடைசி நேரத்தில் இறை வழிபாட்டுக்கு வருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இளமையிலேயே யார் வந்து இறை வழிபாட்டில் கழித்தார்களோ அவர்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்குறான். மூன்றாவது வகை வந்து இறை இல்லத்தோடு, இறை வழிபாட்டோடு, இறை இல்லத்தோடு தொடர்புடைய இதயத்தை கொண்டவர்கள், அவங்க இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாரும் அதில் வந்துடுவாங்க. நான்காவது வகை யார் என்று சொன்னால், இறைவனுக்காகவே நேசித்து, இறைவனுக்காகவே ஒன்றாக இணைந்து, இறைவனுக்காகவே பிரியக்கூடியவர்கள். அவர்களுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்காது, வேற எந்த சுயநலம் இருக்காது, கொடுக்கல் வாங்கல, இதுக்காக அவர் நம்மகிட்ட கொடுக்கணும் அல்லது அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் இறைவனுக்காகவே அவர்கள் ஒன்றாக இணைவார்கள். அவங்க சொல்றதை கேட்கல, இறைவனை வழி, இறைவனுடைய வழியிலேருந்து பிறண்டு போறாங்க சொல்லி பார்க்கற கேட்கலன்னு சொன்னால் அதுக்காகவே பிரிகிறாங்க.
வேற தனிப்பட்ட கோபதாபங்கள்னாலேயோ பகைமை உணர்ச்சினாலேயோ இல்லை, இறைவனுக்காகவே அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, இறைவனுக்காகவே பிரிந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்ட மனிதர்கள் இவர்கள் வந்து நான்காவது வகையினராக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி தனிமையில் இருக்கும்போது தவறான இச்சைக்காக அழைக்கும் போது நான் இறைவனுக்கு பயந்து கொள்கிறேன் என்று அந்த தவறிலிருந்து விலகிக்கொண்ட மனிதர்கள். இங்கே ஒரு நல்ல உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 12வது அத்தியாயத்தில் யூசுப் அப்படிங்கிற பெயர்லேயே அந்த சூரா இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய முழுமையான வரலாறும் அந்த சூராவில் வந்திருக்கு. பெரும்பாலும் மற்ற இறைத்துதர்களுடைய வரலாறுகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும் முழுமையாக அந்த அத்தியாயத்தில் வந்துவிடுகிறது. அந்த 12வது அத்தியாயம், அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த ஆட்சியாளருடைய மனைவி, அவங்க வீட்டில் தான் இவர் வளர்றாரு. அந்த பெண்மணி இவருடைய அழகில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவ்வளவு அழகானவர்கள், அந்த அழகில் அந்த பெண்மணி கவரப்பட்டு தனிமையில் இருக்கும்போது அவரை தவறான இச்சைக்காக அழைத்தார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இறைவன் எனக்கு இவ்வளவு அருட்படைகளை கொடுத்துருக்கும் போது அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறிலிருந்து விலகி கொண்டார்கள். இது போன்ற அந்த தவறுகளிலிருந்து விலகி கொண்ட மனிதர்களுக்கு அந்த நிழல் இல்லாத நாளிலே அல்லாஹ் தஆலா இறைவன் நிழல் கொடுப்பான் என்பதாக 5வது வகையினரை பற்றி சொல்லப்படுகிறது. 6வது வகை யார் என்று சொன்னால், தர்மம் அளிக்கும் போது ரகசியமாக தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாமல் வலது கையால் தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள். இந்த வகை மனிதர்களுக்கு இறைவன் அந்த நாளிலே நிழல் கொடுப்பான் என்பதாக 6வது வகையினராக சொல்லப்படுகிறது. அதாவது நாம் செய்யக்கூடிய தர்மம் அது குறைவாகவோ அதிகமாகவோ எது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுடைய செல்வ நிலையை பொறுத்து இருக்கிறது. ஆனாலும் அதை கொடுக்கும்போது ரொம்ப பிரகடனப்படுத்தாமல், வாங்கக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு, மனசு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அதை வந்து பெரிய பிரபலப்படுத்தாமல், ரகசியமாக தன்னுடைய இடக்கரத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு வழக்கரத்தால் தர்மம் அளிக்கக்கூடிய அந்த தனவந்தர்கள், செல்வந்தர்கள், செல்வந்தர்கள்னா ரொம்ப செல்வம் உள்ளவங்க மட்டும்தான் இல்லை, நம்மகிட்ட 10 ரூபா தான் கொடுக்க முடியும்னா அதுவும் கூட தர்மம்தான். அப்படி செய்யும்போது கூட அதை ரகசியமாக பிறருக்கு பகிரங்கப்படுத்தாமல் செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை செய்தவர்கள் எல்லாருக்கும், அவர்களுக்கும் இந்த நிழல் கொடுக்கப்படும், இறைவனுடைய நிழல் கொடுக்கப்படும் என்று 6வது வகையினர். கடைசியாக 7வது வகையினர் யாரென்றால், தனிமையில் இருக்கும்போது இரையச்சத்தின் காரணமாக இறைவனை நினைவு கூர்ந்து இரையச்சத்தின் காரணமாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், நம்முடைய கடந்த கால தவறுகளை பாவங்களை நினைத்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டுமே என்ற எண்ணத்தோடு இறைவனுக்கு அஞ்சி, நாளை இறைவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கிறதே, நாளைக்கு அவனிடம் பதில் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தோடு கவலைப்பட்டு அந்த இறை சிந்தனையோடு கண்ணீர் வடித்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இந்த மக்கள் அந்த 7வது வகையினராக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாளை மறுமை நாள் என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு. நமக்கு மரணம் என்று ஒன்று எப்படி நிச்சயமாக இருக்கிறதோ, இதே போல இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு நாள் என்பது நிச்சயமாக உண்டு. நாளைக்கு மீண்டும் நம்மை எழுப்பி இறைவன் கேள்விகளுக்கு கேட்பான் என்பதும் நிச்சயமாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே நாம் இறைவனின் திருப்தியை பெற்றவர்களாக, இறைவனிடம் நிழல் பெற தகுதி உடையவர்களாக ஆகுவதற்கு இந்த 7 வகையான மனிதர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நன்றி.